ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்னாட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் சுவையில் 65 செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சாஸோடு பரிமாறினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 150 கிராம் இருக்கும் மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு தயிர் எடுத்துருக்கிறேன், 2 டீஸ்பூன் கடலை மாவு, சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்க போகிறோம், தேவையான அளவு உப்பு, பச்சரிசி மாவு 1 to 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். சிக்கன் கபாப் மசாலா நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து எப்போதுமே சிக்கன் 65 மசாலா சேர்ப்பேன், இன்றைக்கி வந்து கபாப் மசாலா இருக்கிறத சேர்த்துக்கிறேன். நீங்கள் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம், தனி மிளகாய்த்தூள். 1 to 1.5 டீஸ்பூன் வந்து சோள மாவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கர் சேர்த்த உடனே நம்ம கரண்டி விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும் சீக்கிரமாகவே. இப்போ நல்லா ஒரு முறை கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயுமே நல்லா வேகும், இல்லைனா மேலே வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வேகாது. அப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லே வந்து நல்ல மீல் மேக்கர் வெந்துடும். ரொம்ப நேரம் மூடி வைக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மீல் மேக்கர் வெந்திருக்கும். பக்கத்துலேயே வந்து நார்மல் வாட்டர் வச்சுக்கோங்க, நல்லா கூலிங்கான வாட்டர். இப்போ மீல் மேக்கர் நல்லா உள்ளேயும் வெந்திருக்கு. இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால எனக்கு எடுத்து காமிக்க முடியலங்க. இப்போ இந்த மீல் மேக்கரை நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த இருக்கிற சுடு தண்ணியை ஃபுல்லாக நான் வடிச்சுட்டு இந்த நார்மல் தண்ணியில் சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ நார்மல் தண்ணியில் சேர்த்துட்டேங்க. இப்போ இதை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்க்கும்போது தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும், இல்லைனா தண்ணி அதிகமாகிரும். அதனால் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் நம்ம எல்லா மசாலா பொருட்களையுமே சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 2 to 2.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீல் மேக்கர் வேக வைக்கும்போதும் உப்பு சேர்த்தோம், ஆனால் அது தண்ணியிலேருந்து வடிச்சிரும், அதனால் உப்பு இருக்காது. அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தயிர் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்.
கவாப் மசாலா சிறிதளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மீல் மேக்கரை வேக வச்சுருக்கனால அதிலே தண்ணி இருக்கும். கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துடாதீங்க. நம்ம தயிர் வேற சேர்த்துருக்கோம். தயிருக்கு பதில் நீங்கள் லெமன் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு புளிப்பு சுவை இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மாவு நல்லா கோட்டிங்காக இருக்கணும். உங்களுக்கு மாவு பத்தலைன்னா நீங்கள் சிறிதளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்லைங்க, உடனே பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சுங்க. நம்ம மசாலா கலந்து வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சுங்க. பாருங்கள் நம்ம போட்ட உடனே மசாலா எதுவுமே பிரிஞ்சு வரல. இப்போ கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இது நல்லா வேகட்டும். வெந்து இந்த எண்ணெயெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சு மேலே மிதந்து வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயினுடைய சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயினுடைய சலசலப்பு வந்து கொஞ்சம் அடங்கிருச்சு. நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் மீல் மேக்கர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பகுதி போட்டு எடுத்துட்டோம். இப்போ அடுத்த பகுதியும் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற எல்லா மீல் மேக்கரையுமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுவையான மீல் மேக்கர் 65 தயாராகிடுச்சுங்க. இதை வந்து சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.